பிராணாயாமம் பற்றி அஷ்டாங்க யோகத்தில் நாடி சுத்தி செய்வது எப்படி, பிராணாயாமம் செய்வது எப்படி, நாடி சுத்தி பிராணாயாமம் இரண்டுக்குமான விளக்க உரை என்றெல்லாம் பிராணாயாமத்தை பற்றி மிக மிக தெளிவாக எப்படித்தான் செய்வது என்று ஒரு பதிவை செய்து முடித்தாயிற்று. அது அஷ்டாங்க யோகத்தின் ஒரு பகுதியாக, அஷ்ட 8 பகுதிகளில் இந்த பிராணாயாமம் என்பதும் ஒரு பகுதியாக இருந்ததை சொல்லி விலாவரியாக பதிவு செய்து ஆயிற்று. என்றாலும் பிராணாயாமத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் என்னால் சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு வார்த்தையை நான் அந்த அஷ்டாங்க யோக பதிவு செய்யும் பொழுது ஓரிடத்தில் சொன்னதாக எனக்கு ஞாபகம். நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றன பிராணாயாமத்தில். அதெல்லாம் எந்த புத்தகத்திலும் சொல்லித்தரவில்லை, எந்த புத்தகத்திலும் நீங்கள் படித்தாலும் இருக்காது. அனுபவத்தில்தான் உங்களால் அது போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்து ஊற்றாக எடுக்க முடியும். ஸோ அது போன்று எடுத்த அந்த அந்த துணுக்குகளை, அந்த அனுபவத்திலிருந்து வந்த அந்த துணுக்குகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதவிற்காக அமர்ந்திருக்கிறேன். முதல் விஷயம், ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடம் பிராணாயாமம் சம்பந்தமாக உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம், பிராணாயாமம் என்பது உணவு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க பிராணாயாமத்தை பல வருஷம் செஞ்சிருந்தாதான் அது ஆமா அப்படின்னு உங்களுக்கே புரியும். பிராணாயாமம், இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அது மாதிரி பிராணாயாமம் என்பது உணவு என்கிறேன் நான். நீங்கள் ஆன்மீகத்தில் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தால் இந்த பிராணாயாமம் என்பதை உணவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையில் நான் கேட்கிறேன், உணவு என்றால் என்ன? உணவு என்றால் என்ன? உங்கள் பசியை அடக்குவது உணவு, சரி அல்ல. அதை விட இன்னொரு நல்ல விளக்கம், டெஃபினிஷன் என்று சொல்வதாக இருந்தால், உணவு என்றால் உங்கள் உடலுக்கு சக்தி தருவது, அதுதான் உணவு. பெட்ரோல் வந்துட்டு உங்க பைக்கில் வந்துட்டு, இப்போ பைக் வந்துட்டு டொர் அப்படி நின்று போக போகுது, நீங்க பாக்குறீங்க பெட்ரோல் கம்மியாயிடுச்சு, உடனே பெட்ரோல் ஸ்டேஷன்ல போயிட்டு பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் வண்டிக்கு வந்துட்டு சக்தி வந்துடுச்சு என்பது போல, உங்களுடைய உடலுக்கு பசி என்பது வேறு, சக்தி என்பது வேறு. சக்தியை தருவதும், இது ரெண்டுமே செய்வது உணவு தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, உணவு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உணவு பல வகை. அந்த வகையில் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டது என்னவென்றால், ஸ்தூலமாக இருக்கிற பொருட்களை வாய் வழியாக உட்கொண்டு அது ஸ்தூல வடிவிலேயே செல்வது, அல்லது நீர் வடிவத்தில் இருப்பதை அப்படியே உட்கொண்டு செல்வது, காற்று வடிவத்தில் இருப்பதை, அதுவும் உணவுதான். சரி, இதுதான் நண்பர்கள். பெரும்பாலாக நாம் இந்த உடலுக்கு என்ன சக்தியை கொடுக்கிறோம் என்றால், சோறு, அதான் ஸ்தூல வடிவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் உண்டு, சோறு குழம்பு காய் கூட்டு இதெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டே நாம் வந்து உடலுக்கு, உடலுக்கும் பசிக்கும் நாம் அதை தான் நம்ம செய்கிறோம். உணவு அப்படிங்கிறதுல நம்ம அதுதான் பண்ணுறோம். காற்று என்பதும் அதையே தான் செய்கிறது, சரியா? காற்று என்பதும் அதையே தான் செய்கிறது. உங்கள் உடலுக்கு என்ன பசியை அடக்க வேண்டுமோ, என்ன சக்தியை தர வேண்டுமோ, அதை காற்றை செய்கிறது. இப்போ நான் சொல்லும், இது என்னடா இது, அப்புறம் எப்படி நீ டாய்லெட் போவ, அப்புறம் எப்படி உன் வயிறு நிரம்பும், நீங்க வந்துட்டு சோறா சாப்பிட்டா தானே அதை வந்துட்டு உள்ள போயிட்டு வயிறு அப்பாடா நிரம்பும், நீ பிராணாயாமம் நாடி சுத்தியம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் வயிறு எப்படி நிரம்பும், அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சா உனக்கு எப்படி டாய்லெட் வரும், நீ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் சின்ன பையனாக இருந்தால் கண்டிப்பாக வரும். எனக்கும் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கிறப்போ, ஆனால் முதலில் நான் சின்ன பையனாக இருக்கப்போ இந்த மாதிரி கேள்விகளே என்னில் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் யோசித்து பார்த்தா, ஒருவேளை நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எனக்கு அந்த கேள்விகள் வந்திருக்கும், எப்படிரா, ஏன்னா நான் ஒரு நாத்திகவாதியாக இருந்து வந்தவன் தான். சரி, இது எல்லாம் அனுபவ ரீதியாக சொல்லும் பொழுது தான் உண்மை நமக்கு புலப்படுகிறது. பிராணாயாமம் என்பது உணவு, இதுதான் நான் சொல்கிற முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பிராணாயாமம் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு பசி எடுக்காது. நான்
என்னை கேட்டால் நீ எதில் மிக மிக வீக் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த அந்த பதிவை நான் பதிவேற்றம் செய்துவிட்டேனா இல்லையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் என்னுடைய முக அழகின் மீது எனக்கு அதிகமான பற்று உண்டு. அதை முதல் ரேங்க்ல தான் நான் வைப்பேன். எனக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் எதில் அதிகமான மோகம் என்று சொன்னால், என் அழகின் மீது இருக்கும் மோகம், இதை தான் ஃபஸ்ட்டு நான் வைப்பேன். இரண்டாவது நான் எதில் வைப்பேன்னா, நான் ஒரு திண்ணிப்பண்டாரம், அதுதான் அந்த சோற்றின் மீது இருக்கும் மோகம், சரியான திணிப்பண்டாரம். நான் சின்ன வயசுலேருந்தே தின்னுக்கிட்டே இருக்கிற ஒரு பிசாசு. அப்படிப்பட்ட எனக்கு இந்த பிராணாயாமம் அப்படின்னு வந்த உடனே பசி எடுக்க மாட்டேங்கிறது, அழகாக என்னால் மூன்று வேளை உணவை இரண்டு வேளை உணவாகவோ, அல்லது இரண்டு வேளை உணவை ஒரு வேளை உணவாகவோ, அல்லது விரதங்கள் இருக்கும் காலத்தில் இந்த பிராணாயாமத்தை மட்டும் செய்து கொண்டு விரதத்தை கடைபிடிக்கவோ, இன்னும் காட்டுக்குள் சென்றால் ஒரு சில சமயங்களில் உணவு கிடைக்காத நேரத்தில் இந்த பிராணாயாமம் என்கிற உணவை மட்டுமே உட்கொண்டு காலம் தள்ளவோ முடிகிறது என்னும் பொழுது, முழுவதும் துறவர நிலைக்கு செல்லும் பொழுது எப்பொழுதெல்லாம் உணவு கிடைக்கிறதோ, அல்லது இறங்கி வந்து கிராமத்தில் பிச்சை எடுத்து ஒருவேளை ஒரு நாளைக்கு மட்டும் உணவு உண்டு கொண்டு மீதி நேரத்தில் பிராணாயாமத்தை செய்து உன் உடலுக்கான தேவையான அடிப்படை சக்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று என் மனது என் அனுபவபூர்வத்தில் இருந்து எடுத்து பாடம் கற்றுக்கொண்டது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு நான் கடத்துகிறேன். எனவே இரண்டாவது பாயிண்ட், பிராணாயாமம் செய்ய செய்ய பசி எடுக்காது. இத நான் இன்னொன்று, இப்போ நான் வந்துட்டு பேராசிரியர், சரியா? காலையில் என்னுடைய அனுதின ருட்டீன் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். அதுக்கு இப்போ கூடிய சீக்கிரத்தில் நான் பதிவேற்றம் பண்ணிடுவேன். நான் காலையில் எந்திரிச்சு பிராணாயாமம் பண்ணிட்டு சமையல் பண்ணி காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, காலையில் சாப்பாடு சாப்பிடும்போதே பசி எடுக்காது சாப்பிடுவேன். மத்தியான சாப்பாட்டுக்கும் பேக் பண்ணிட்டு நான் கொண்டுட்டு போவேன். இதுலையும் நான் ஆக்சுவலாக என்னன்னா, இரவு சாப்பாடு உண்பதில்லை. இப்போ பல வருடங்களாக நான் இரவு சாப்பாடு உண்பதில்லை. காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பசிக்க மாட்டேங்குது. பிராணாயாமம் செய்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு சரி, எல்லாரும் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, சரி கொஞ்சம் தள்ளி போடலாம், 1 மணி பசிக்க மாட்டேங்குது, சரி 2 மணி பசிக்க மாட்டேன் நினைக்கிறது. பிராணாயாமம் செய்யாமல், பிராணாயாமம் செய்து கொண்டிருந்தால் சரி, சாப்பிட்டு விட்டேன். சாப்பிடும்போது கூட பாதி நான் எப்படியெல்லாம் சாப்பிட்டவன் என்று எனக்கு தெரியும், என்னுடைய அம்மாவுக்கு தெரியும். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் அதில் பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபுல்லாகிடுது. ஆக்சுவலாக நான் இதை சயின்ஸாக சொல்லலாம். நான் உங்ககிட்ட நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதை நான் சயின்ஸாக நான் சொல்கிறதா இருந்தால் வேறு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரி, பாதி டிஃபன் பாக்ஸ் சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாகிடுது. ஒரு சில சமயத்தில் அதை மூடி கொண்டுட்டு வந்து பறவைகளுக்கு போடுவேன். இதெல்லாம் நடக்குது. சரி,